Assalamu alaikum friends. Welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு ஷைடிஷ்னாலே ரைத்தா தான். ரைத்தாவும் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோலேயே பார்க்கலாம். பிரியாணி செய்யுது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிற இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் செய்யக்கூடிய பிரியாணியோட டேஸ்ட் கிடைக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கிலோ பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நான் 6 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வகையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். குக்கரில் 250 ml ஆயில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அனியன் இருக்கட்டும், இதை நாம் கிரேவிக்கு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலருக்கு மாறணும். நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நாம் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் இது கூடவே சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். இப்போ நாம் பிரியாணிக்கு தேவையான குருமா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிலே பிரியாணிக்கு போதுமானதாக இருக்கும். இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம், 2 பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 மினிட் வதக்கினாலே போதும். ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துடலாம். இதில் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா புளிப்பான தயிராக இருக்கணும். அது 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் கீரி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு பிரியாணிக்கு வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது நல்லா காரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் நம்மளுக்கு பிரியாணிக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். அன்றைக்கி கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன், வேணால் டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டன் சரியாக வேகாது. இருக்கட்டும், நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம பிரியாணிக்கு ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும், ஆனால் இன்றைக்கி நமக்கு 80% ரைஸ் குக்கர்னாலே போதும். அதனால் 1 கப் ரைஸுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், 1/2 கப் தண்ணி குறைச்சி சேர்த்துக்கலாம். உப்பு இது கூடவே சேர்த்து நல்லா நம்ம கொதிக்கி விட்டுடலாம். கொதிச்சிருச்சு, இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி இது கூடவே சேர்த்து நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி இசை கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, உள்ள அரிசி இருக்கிறாப்புல தான் இருக்கணும். இதை 3 பாகமாக நம்ம எடுத்து வச்சிடலாம், வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை லேயர் செட் பண்ணி தம் பண்ணிடலாம். நம்ம ரைஸ் வேக வச்சுருந்த அதே பாத்திரத்துலேயே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குருமாவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் எதுவும் இப்போ இதில் சேர்க்க வேணாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸ் 3 பாகமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 பவுலில் உள்ள ரைஸை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனில் மல்லிக்கீரை எல்லாத்தையும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேயர் செட் பண்ணி தம் பண்ணும்போது உங்களுக்கு ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகிடும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே ரைஸ் வந்து 80% தானே குக் ஆகிருக்கு அப்படின்னு, நம்ம இதை குருமாவை சேர்த்துட்டு தம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக குக் ஆகி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நாம் ஒரு லேயராக செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக லேயர் செட் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு அது கூடவே மட்டனோடு சேர்த்து நாம் கிரேவியையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எனக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனும் கரெக்டாக இருந்தது, அதே மாதிரி பிரியாணி கிரேவியும் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சார்கோலை ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சில்வர் கப்பில் சார்கோலை சேர்த்துட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். அதை உடனே நம்ம நெய் சேர்த்த உடனே மூடிடணும். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா பேப்பர் போட்டு இந்த மாதிரி மூடுங்க, அப்போ தான் ஆவி ஃபுல்லாக வெளியாகாமல் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் நான் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதை கூடவே சேர்த்துக்கலாம். பெரிய பச்சை மிளகாவாக ஒன்று இன்னும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம்.
உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ரைத்தா. தயிர் சேர்த்துடலாம். நான் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். பத்தலைனா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. இது கூட நான் லெமன் ஜூஸு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் தேவைப்படாது. எனக்கு இங்கே தயிர் புளிப்பாக இல்லை, அதனால் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நமக்கு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சின்ன பவுலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை பரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதில் லாஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று இருக்குது. என்னென்னா ரோஸ் வாட்டர் 2-3 ட்ராப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. சேர்த்துட்டு இது அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் ரைஸை ஒரு ஒரு பாகமாக அப்படி பரட்டி விட்டுக்கலாம். நான் எனக்கு இதில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்க்கும் போதே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே ரைத்தாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.